அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. இந்த உலகத்துல மர்மமான விஷயங்களுக்கு என்னைக்குமே பஞ்சம் இருக்கிறது இல்ல. எகிப்த் பிரமிடுகளை ஏலியன்ஸ் தான் கட்டினாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு திடீர்னு உருவான கண்ணாடி தூண்கள் வரைக்கும் எப்படி இதெல்லாம் உருவாச்சு அப்படின்றது தெரியாமலேதான் இருக்கு. சிலதுக்கு விடைய கண்டுபிடிச்சிருக்கோம், சிலதுக்கு விடை கிடைக்கல. அப்படி பதில் கிடைக்காத எல்லாத்துக்குமே பழிகள் எல்லாமே ஏலியன்கள் மேலதான் போய் விழும். தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தை இப்படிதான் வடிவமைச்சாங்கன்னு பல ஆய்வாளர்களும் கண்டுபிடிச்சு சொன்ன பிறகும் கூட ஏலியன்கள் வடிவமைச்ச கோபுரமா அப்படின்ற மாதிரியான விவாதம் எல்லாம் இன்னும் இணையத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த விவாதம் எல்லாம் வெறும் தனி கதைகள் தான். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஏலியன் எழுதுனதா சொல்லப்படுற ஒரு புத்தகத்தை பத்தி தான். அந்த புத்தகத்தோட பெயர் வாய்னிச் புத்தகம். விலங்கினோட தோலால உருவாக்கப்பட்டு மையால எழுதப்பட்ட இந்த புத்தகம் பாக்குறதுக்கு கவர்ச்சியா இருக்கும். பார்த்தா படிக்கணும் அப்படின்னு தோணும். ஆனா யாராலும் என்ன எழுதிருக்கு அப்படின்றத மட்டும் படிக்கவே முடியாது. கிபி 1585 வருஷம் பிறந்த இன்றைய செக் குடியரசோட தலைநகரமா இருக்கிற பிராக் நகரத்தை சேர்ந்த ஜார்ஜ் பரேஷ் அப்படின்றவர் தான் இந்த வாசிக்க முடியாத புத்தகத்தை முதன் முதல்ல வாங்கி வச்சிருந்ததா வரலாறு தெரிவிக்குது. ஆனா அவருக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த புத்தகத்தை வச்சிருந்தாங்க அப்படின்றது தொடர்பான ஆவணங்களும் இருக்கு. ஜார்ஜ் பரேஸ்க்கு பழமையான பொருட்களை சேகரிக்கிறதுலயும் அதை ஆய்வு செய்யறதுலயும் ஆர்வம் அதிகம். அதனாலேயே இந்த படிக்க முடியாத வாய்னிச் அப்படின்ற புத்தகமும் ஜார்ஜ் கைக்கு வந்திருக்கு. ரோம் நாட்டை சேர்ந்த அத்தானிஷியஸ் கிரிச்சருக்கு பண்டைய கால மொழிகளை புரிஞ்சுக்கிற திறன் இருந்துச்சு. இவரை பத்தி கேள்விப்பட்ட ஜார்ஜ் சில பக்கங்களை மட்டும் பிரதி எடுத்து கிரிச்சருக்கு அனுப்பி வச்சாரு. ஆனா கிரிச்சரால அதை புரிஞ்சுக்க முடியல. இந்த புத்தகத்தோட மூலமான புத்தகத்தையே கேட்டாரு கிர்ச்சர். ஆனா ஜார்ஜுக்கு புத்தகத்தை கொடுக்கறதுல விருப்பம் இல்ல. ஜார்ஜோட இறப்புக்கு அப்புறமா அவரோட நண்பரான பேராசிரியர் ஜோனஸ் மார்க்ஸ்க்கு இந்த புத்தகம் கிடைச்சிச்சு. கிரிச்சர் இவருக்கும் நண்பர் அப்படின்றதுனால மார்க்ஸ் கிரிச்சருக்கு புத்தகத்தை அனுப்பி வச்சாரு. அந்த புத்தகத்தோட லத்தீன் மொழியில எழுதப்பட்ட ஒரு கடிதமும் இணைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த கடிதத்துல இருந்து சில தகவல்களும் வெளியாச்சு. இந்த புத்தகம் புனித ரோம் நாட்டினோட பேரரசரா இருந்த இரண்டாம் ருடால்ஃப் வசம் சில காலம் இருந்திருக்கு. அவரு இத 600 தங்க நாணயங்கள் கொடுத்து வாங்கியிருக்காரு. 13 நூற்றாண்டுல இங்கிலாந்துல வாழ்ந்த தத்துவ மேதை தான் ரோஜர் பேகன். இவரு இந்த நூலோட ஆசிரியர் அப்படின்றத பேரரசர் ருடால்ஃப் கணிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா இந்த புத்தகம் ருடால்ஃபோட மருத்துவராகவும் அவரோட தோட்டங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்த தாவரவியலாளராகவும் வேலை பார்த்த ஜக்கோபஸ் ஹர்கிகி அப்படின்றவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. இது எல்லாமே அந்த கடிதத்தின் மூலமா தெரிய வந்த செய்திகள். இந்த கடிதம் 1665 வருஷம் ஆகஸ்ட் மாசம் 19 தேதி எழுதப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்த 200 ஆண்டுகளுக்கு இந்த புத்தகம் என்ன ஆச்சு, யாருக்கிட்ட இருக்கு அப்படின்றத பத்தின செய்திகளோ தகவல்களோ இப்ப வரைக்கும் கிடைக்கல. யூகத்தோட அடிப்படையில கிர்ச்சரோட நூலகத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா 19 நூற்றாண்டோட பிற்பகுதியில பேரரசர் விக்டர் இமானுவேல் போர்களை நடத்தி செல்வங்களை சுரண்டினப்ப இந்த புத்தகத்தையும் எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவுது. 1912 வருஷம் சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் அப்படின்ற அமைப்பு நிதி திரட்டுறதுக்காக பழங்கால பொருட்களை ஏலம் விட்டாங்க. அப்போ இந்த புத்தகமும் ஏலத்துக்கு வந்துச்சு. இந்த புத்தகத்தோடு சேர்த்து பல பழங்கால புத்தகங்களையும் ஏலத்துல எடுத்திருக்காரு வில்ஃப்ரெட் வாய்னிச் அப்படின்ற ஒரு போலந்து நாட்டுக்காரர். அதுல இருந்து இந்த புத்தகம் வாய்னிச் புத்தகம் அப்படின்ற பெயரால அழைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வாய்னிச்சும் இந்த புத்தகம் எந்த மொழியில எழுதப்பட்டிருக்கு, எதை பத்தி பேசுது அப்படின்னு ஆய்வு செய்ய தொடங்கினாரு. ஆனா அவருக்கும் எதுவுமே புரியல. அதுக்கப்புறமா பல கைகளுக்கு இந்த புக் மாறி மாறி இப்போ அமெரிக்காவோட ஏல் பல்கலைக்கழகத்துல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த புத்தகத்தின் மேலான ஆய்வுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. கார்பன் டேட்டிங் முறைப்படி ஆய்வு நடத்தினதுல இந்த வாய்னிச் புத்தகம் 15 நூற்றாண்டோட முற்பாதியில எழுதப்பட்டிருக்கலாம், அப்படி இல்லனா அதுக்கு முன்னாடியே எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த புத்தகத்தோட பூர்வீகம் இத்தாலியா இருக்கலாம் அப்படின்னும், இது எழுதப்பட்டிருக்கிறது எந்த மொழி அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியலன்னு ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்துல சில இடங்கள்ல
லத்தீன் வார்த்தைகளும் தென்படுது. பண்டைய ஜெர்மன் மொழியில எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் கருதுறாங்க. இது புழக்கத்துல இருந்த எந்த மொழியிலையும் எழுதப்பட்டதில்ல, யாரோ ஒருத்தரால உருவாக்கப்பட்ட புதிய வினோத மொழியில எழுதப்பட்டிருக்குன்னு கூட சில ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பதப்படுத்தப்பட்ட மெல்லிய விலங்கு தோலால வாய்னிச் புத்தகத்தோட பக்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதுல இருக்கிற எழுத்துக்கள் இடமிருந்து வளமா எழுதப்பட்டிருக்கு. பறவையோட இறகுல மை தொட்டு தொட்டு புத்தகத்துல எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு. படங்களும் அதே முறையில வரையப்பட்டிருக்கு. அயன்கால் இங்க் அப்படின்னு சொல்லப்படுற இரும்பு உப்புக்கள், தாவரங்களோட சாறுகள் சேர்த்து தயாரிக்கப்பட்ட மைதா இந்த புத்தகத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்க சில படங்களோட வண்ணமானது பிற்காலத்துல தீட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. இப்போ இந்த புத்தகத்துல 240 பக்கங்கள் இருக்கு. ஆனா 272 பக்கங்கள் வர இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலான பக்கங்கள்ல வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. சில பெரிய ஓவியங்களும் இந்த புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்கு. அந்த பக்கங்கள் ரெண்டாவோ மூணாவோ மடிக்கப்பட்டிருக்கு. இது முழுக்க கைகளாலேயே எழுதப்பட்ட வரையப்பட்ட புத்தகம். அட்டையில தலைப்போ புத்தகம் எழுதினவரோட பெயரோ இதுல இல்ல. இதுல வரையப்பட்டிருக்க படங்களை வச்சு இந்த புத்தகம் என்னென்ன பிரிவுகள் எல்லாம் பேசுது அப்படின்னு யூகிக்க முடியுது. உயிரியல், தாவரவியல், வானவியல், அண்டவியல், மருத்துவியல் போன்ற பிரிவுகள் இதுல இடம் பிடிச்சிருக்கு. அதனால சில ஆய்வாளர்கள் இது பசுமை புரட்சிக்கான மாபெரும் புத்தகம் அப்படின்னும் சொல்றாங்க. ஆனா ஒரு சிலரோ மாபெரும் வாழ்க்கை தத்துவங்களை இந்த புத்தகம் பேசுதுன்னு சொல்றாங்க. சிலர் மருத்துவ புத்தகம் அப்படின்னு இந்த புத்தகத்தை குறிப்பிடுறாங்க. அதுவும் இந்த புத்தகத்துல பெண்களோட படம் நிறைய இருக்கிற காரணத்தினால பெண்களுக்கான மருத்துவம் குறித்த புத்தகம் அப்படின்னும் சொல்றாங்க. இதுல இருக்கிறதெல்லாம் கிறுக்கல்கள் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான ஆய்வாளர்கள் இந்த புத்தகத்தை வச்சு ஆய்வு செஞ்சிருக்காங்க. முதல் மற்றும் இரண்டாம் உலக போர்களோட களத்துல பணியாற்றின 100 மேற்பட்ட கிரிப்டோகிராஃபர்ஸ் வாய்னிச் புத்தகத்தை ஆராய்ஞ்சு எதுவும் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு அதுல தோல்வியே கண்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த வாய்னிச் புத்தகத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்றது மர்ம தொடர்கதையாவே இருக்கு. இது பத்தின ஆய்வுகள் இன்னும் பல 100 வருஷங்கள் ஆனாலும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஆய்வாளர் ஒரு முடிவுக்கு வந்தா இன்னொருத்தர் அந்த முடிவை மறுக்கிறாரு. அதனால திரும்ப திரும்ப ஆய்வு தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்படி ஆய்வுகள் மேல ஆய்வுகள் நடத்தப்பட்டு இதுவே தொடர்கதையாகி இன்னைக்கு வரைக்கும் விலகாத மர்மம் நிறைஞ்சதாவே இருக்கு இந்த வாய்னிச் புத்தகம். என்னங்க, நாங்க சொன்ன இந்த வாய்னிச் புத்தகத்தோட தகவல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி நீங்க படிச்ச மர்மமான புத்தகங்கள் மற்றும் தகவல்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரியான சுவாரஸ்யமான மர்மமான தகவல்களுக்கு ஆதன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.